அதற்கான காரணம் என்னவா இருக்க முடியும்? அம்பேத்கரும் சோசியலிசமும். ஏன்னா இன்னமும் சமகாலத்திலையும் நமக்கு தெரியுது ஆபத்துகள் வந்து மதவாதத்தாலும் சாதியாலும் பின்னப்பட்டிருக்கு. ஆனா முற்போக்கா பேசுறவங்க, சமூக நீதி வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, பெரியார் இருக்கா, அம்பேத்கர் இருக்கா, இப்படி பலவித இசங்களால கூறப்பட்டு நம்ம முகநூலே நேரடியாகவோ சட்டம் போட்டு இருக்கோம். என்னுடைய கருத்து தான் பெருசு, உன்னுடைய கருத்து தான் பெருசு, நம்மளுடைய நீடு என்ன, நம்முடைய நம்ம என்ன செய்யணும், யாருடைய இணைந்து இயங்கணும், யார் நம்மளுடைய எதிரி, அந்த பொது எதிரியை எதிர்க்கிறத விட்டு நம்மளுடைய இசங்களை தனித்தனியா இருக்கிறது, அதுதான் அவங்களுக்கு தேவை, அப்படி வந்து பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி அம்பேத்கர் வந்து கம்யூனிஸ்ட் பத்தி தப்பா போட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பரப்புரையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை, அவர் வந்து புத்தரும் காரல் மார்க்சும் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதாரு, அதை நம்ம படிக்கணும். அதை பத்தி மேலும் தெரிந்து கொள்ள முதலாவதாக தோழர் சந்திரமோகன் அவர்களை வரவேற்கிறோம். வாசல் சாலையினுடைய அம்பேத்கர் பற்றிய இத்தகைய ஒரு நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய நன்றியை மேலும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். கலச்சேகர் போன்றவராக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு அம்பேத்கர் பற்றிய கருத்துக்கள் என்பது ஒரு வாகனம் உரையாடல் என்ற வகையிலே அம்பேத்கரும் சோசலிசமும் என்ற இந்த தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது ஒரு உணர்ச்சிகரமாக அனல் பறக்கக்கூடிய பொதுக்கூட்ட நிலையிலே பேசக்கூடிய ஒரு உரையாக நிகழ்த்த முடியாது என நம்புகின்றேன். சோசலிசம் பற்றிய அம்பேத்கருடைய நிலைப்பாடு பற்றி வலதுசாரி முகாமில் இருந்தும் இடதுசாரி முகாமில் இருந்தும் பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விவாதத்தின் அடிப்படையிலே ஒரு சிந்திப்பதற்கும் பல்வேறு கருத்துக்களை உங்களோடு உரையாடி கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கம்யூனிஸ்டுடைய பார்வையில் அம்பேத்கருடைய சோசலிசம் என்ற கருத்தை எப்படி பார்த்தது என்ற வகையிலே என்னுடைய இந்த உரையை அமைக்க விரும்புகின்றேன். அவருடைய கருத்துக்களை பற்றி ஒரு மறுவாசிப்பு சிறப்பாக நடைபெற்றதை நாம் எல்லாருமே அறிவோம். அதற்கு பின்னால் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னால் பல்கலைக்கழக வளாகங்கள் மீது தாக்குதலை தொடுத்த பொழுது பல்கலைக்கழகங்களை இந்துத்துவமயமாக்குவதற்காக, உயர்கல்வியை இந்துத்துவமயமாக்குவதற்காக பாஜக அரசு ஒரு முயற்சி எடுத்த பொழுது ஹைதராபாத் பல்கலைக்கழகத்திலே ரோஹித் விமலா நிறுவனப்படுகளை செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி போக்கு துவங்கி தில்லியிலே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே ஜேஎன்யூவிலே அங்கிருந்த மாணவர் சங்கம், மாணவர் சங்க தலைவர்கள், ஆசிரியர் சங்கம் இவற்றின் மீதெல்லாம் ஒரு தாக்குதல் தோன்றபோது வரலாறு வேறொரு முழக்கத்தை சந்தித்தது. நம்முடைய சமகாலத்திலே ஜெய்தீம் லால் சலாம் என்ற முழக்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒழிக்கிற சிகப்பும் நீளமும் ஒன்று சேர்ந்து செல்ல முடியும் என்று தலைநகரிலே இருந்த நம்முடைய இடதுசாரி மாணவர் தோழர்கள் இயக்கங்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கினார்கள். இந்திய அரசியலிலே யார் யார் காவிக்கு எதிராக ஒன்று சேர்ந்து செல்ல முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார்கள். எதற்காக இதை சுட்டிக்காட்டுகின்றேன் என்றால், 1952 நடைபெற்ற பொது தேர்தலிலே அம்பேத்கர் தோற்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான எஸ்ஏ ஜனங்கே பணியாற்றினார் என்ற அந்த வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அம்பேத்கருக்கும்
கம்யூனிஸ்டுகளுக்கு முறையே முரண்பாடுகள் இருந்தது, மோதல்கள் இருந்தது. இந்த வரலாற்றை பார்க்கும் பொழுது அது ஒரு கருத்து தளத்தை புதரா கார் மார்க்சா என்ற வாதங்களை நாம் கூட உருவாகிய அந்த பின்னணி எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் இன்று வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என நான் கருதுகின்றேன். ஏன் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நிலவியது? ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நிலவுகின்றது? இன்றைக்கு ஏன் நீளமும் சிகப்பும் ஜெய்பீமும் லால்சலாமும் ஒன்று சேர்ந்து செல்ல முடியும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் எல்லாம் அறிவோம். ஆனால் கடந்த காலத்திலே என்ன நடந்தது என்ற நிகழ்ச்சி போக்குகளையும் கூட நாம் சோசியலிசம் குறித்த அம்பேத்கர் பாவையோடு இணைத்து பார்த்துக் கொள்வது என்பது சரியாக இருக்கும் என நான் கருதுகின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு அனுசாரி வடசாரி இந்துத்துவ அமைப்புகள் இந்துத்துவ அம்பேத்கர் என்று மாவீரேசன் எழுதக்கூடிய ஒரு நிலையம், மற்றவர்களும் இடதுசாரி என்று சொல்லக்கூடிய சில பேரவழிகள், ரங்கநாயகம்மா எழுதிய நூல்களை அடிப்படையாக கொண்டு அல்லது புத்தரா கார்ல் மார்க்சா என்ற அம்பேத்கருடைய கருத்துக்களை முன்வைத்து அம்பேத்கரை கம்யூனிச விரோதி என்று பேசக்கூடிய நிலை இரண்டு முகாமில் இருந்தும் வந்திருக்கும் பொழுது வலசாரி முகாம் மிக தெளிவாக அம்பேத்கரை உள்வாங்கிக் கொள்வது என்ற முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது, அவரை இந்துத்துவ அம்பேத்கராக மாற்ற முயற்சிக்கும் பொழுது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் பார்ப்பதன் காலங்காலமாக எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பணியை செய்திருக்கின்றது. ஆனால் அதே சமயத்திலே இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிலர் முன்னுக்கொண்டு அம்பேத்கரை கம்யூனிச விரோதியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவும் பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நீளமும் சிகப்பும் கடந்து செல்ல வேண்டும் என்ற அந்த முயற்சிகள், அவைகளுக்கெல்லாம் கருத்து தளத்திலே ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாட்டிலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு நிலைமையிலே, அந்த பின்னணியிலே அம்பேத்கர் கருத்துக்களை மறுவாசிப்பின் அடிப்படையிலும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். ஏன் அன்றைக்கு அம்பேத்கருக்கு காங்கேயுடன் முரண்பாடு ஏற்பட்டது, ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் முரண்பாடு ஏற்பட்டது என்பதை பற்றி சற்று புரிந்து கொண்டால் அதற்கு பின்னால் சோசியலிசம் குறித்தும் பார்ப்பனியமும் முதலாளித்துவம் எதிரிகள் என்று சொல்லக்கூடிய அம்பேத்கர் கருத்து குறித்தும் நாம் சற்று விளக்கமாக அது பொருளாதாரத்திலே புரிந்து கொள்ள நான் கருதுகின்றேன். நிச்சயமாக இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உருவாக்கியதிலே மொத்த அறிவுதளத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த பார்ப்பனர்களுக்கு பங்கு இருந்தது என்பதை யாரும் நிராகரிக்க முடியாது. அந்த வகையிலே அவரை பொறுத்தவரை, காந்தியை பொறுத்தவரை, மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், இந்திய கம்யூனிஸ்ட் இயக்க கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர், இந்தியாவிலேயே பார்ப்பனர் இயக்கம் தோன்றிய மகாராஷ்டிரம் மற்றும் தமிழகம் இந்த பகுதியிலே, மகாராஷ்டிரா பகுதியிலே அன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் வலுவாக இருந்தது என்பதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டோம் என்றால் எந்த வகையிலே டாங்கே அவருடைய செயல்பாடுகள் அல்லது அம்பேத்கர் அவருடைய செயல்பாடுகளிலே வேறுபாடு உருவாகுது என்பது மிக முக்கியமான நடைமுறையிலே கம்யூனிஸ்டுகளுடன் அம்பேத்கர் கலந்தோட்டு சென்ற சம்பவங்கள் இருக்கிறது பின்னால் பார்க்கலாம். வேறுபாடுகள் அடிப்படையிலே எங்கு தோன்றியது? அம்பேத்கர் பொறுத்தவரை மும்பையிலே பஞ்சாயத்து ராணுவ முதலிலே தொழிற்சங்கத்தை கட்டமைத்த அந்த காலகட்டத்திலே நிச்சயமாக அன்றைக்கு இருந்த அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய ஏடிசி அதற்கும் இசையாங்கிய தான் தலைவர். அது ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க அமைப்பு. பஞ்சாயத்து தான் அவர்களை அனுமதிக்கக்கூடிய பணியிலே இந்த தொழிற்சங்கம் இருந்தது. அந்த பஞ்சாலை தொழிற்சாலைகளுக்குள்ளே
ஒரு சாதிய பாரபட்சம் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டது. குறிப்பாக ஸ்பின்னிங் டிவிஷனிலே தலித்துகள் பணியாற்றுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அங்கு இருக்கக்கூடிய அந்த நூலையை வாயிலை எச்சில் வைத்து உறிந்து எடுத்து இணைக்க வேண்டும் என்ற ஒரு பணி இருந்த பொழுது, அது ஒரு தீண்டாதவர்கள் செய்யும் பொழுது அது தீண்டத்தகாத அந்த உற்பத்தி மாறும் என்ற அந்த பார்ப்புடைய கருத்துக்களிடையே அந்த இருந்த நூற்பாளிகள், முதலாளிகள், நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து பஞ்சாலையிலேயே அந்த குறிப்பிட்ட ஸ்பின்னிங் டிவிஷனை பணி கிடையாது என்ற ஒரு நிலை எடுப்பார்கள். இந்த பிரச்சனை குறித்து ஏபிசி தொழிற்சங்கத்திற்கு அம்பேத்கரும் தலித் முன்னோடிகளும் எடுத்துச் செல்கிறார்கள். எங்களுக்கு ஒரு பாரபட்சம் கடைபிடிக்கப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் தனியாக தண்ணீர் கூடைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் எங்களுடைய தொழிற்சங்கம் தலையிட வேண்டும் என்று. ஆனால் இது குறித்து எந்த ஒரு முயற்சியும் அன்றைக்கு தொழிற்சங்கம் மேற்கொள்ளவில்லை. இதுதான் ஒரு அடிப்படையான நடைமுறை ரீதியான பிரச்சனை. அப்படி அம்பேத்கர் முடிவு செய்கின்றார், நம்முடைய தொழிலாளர்களுக்கு நாம் ஒரு தனியான தொழிற்சங்கத்தை அமைக்க வேண்டும், தொழிலாளருடைய அந்த சுயமரியாதைக்கும் அவருடைய வாழ்வுரிமைக்கும் உரிய பணிகளை செய்ய வேண்டும் என்று அவர் அத்தகைய ஒரு முடிவை மேற்கொள்கின்றார். இது முதலாவது பிரச்சனை. ஆனால் அடிப்படையான பிரச்சனை உற்பத்தி உறவுகளிலே உருவாகி இந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்வதென. அடுத்து இசையாட்ட அவர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தது மிகவும் முக்கியமான விஷயம். அன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய என்ன வளர்ச்சி பின்னணியோ அதிலிருந்தான் பார்ப்பனர்கள், அதிலிருந்துதான் அவர்களும் கூட முற்போக்கான இயக்கம் நோக்கி வந்தார்கள். வந்த பொழுது ஏற்கனவே அவர் கற்றுக்கொண்ட அது பகவத்கீதையோ ராமாயணமோ இதிகாசங்களோ இவைகள் குறித்தெல்லாம் அவர்களுக்கு எந்த வகையான விமர்சனப்பூர்வமான பார்வையும் கிடையாது. இவர்கள் எல்லாம் முற்போக்கானதாக கருதியதும் நடந்தது. டாங்கே சொல்கின்றார், டாங்கேவுடைய கருத்து கீதை சம்பந்தமாக அதிலே அவருடைய கருத்து இப்படி இருக்கின்றது. அதாவது பகவத்கீதையில் மாற்றியத்தை பார்த்தார், சமூக தேவையின் காரணமாக சாதி தோன்றியது, கீதை கூறும் வர்ணாசிரம கோட்பாடு மார்க்சின் பொருளாதார நியதிவாத கோட்பாடுகள் முற்றிலுமாக பொருந்துகிறது. பிரச்சனை கீதைக்குள்ளார மார்க்சியத்தை பார்த்தாங்க, வர்ணாசிரம தர்மம் வேணும் அப்படின்ட்டாங்க. சொன்னவர் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவர், குறிப்பாக மகாராஷ்டிராவுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்துடைய தலைவர் அவர்தான். அவர்தான் தொழிற்சங்கத்தை நடத்திட்டு வந்தாரு. இந்த பிரச்சனைகளும் மோதல்களும் அந்த உருவாகும். அது மட்டுமல்ல, அடுத்து அவர் என்ன பண்றாருனா அவருடைய மருமகன் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து வேதாந்தா பத்தி ஒரு நூல் எழுதுறார். அந்த வேதாந்தா பத்தி நூல் எழுதுறதுக்கு இவர் முன்னுரை எழுதுறார். அப்படின்னா வந்து வேதாந்தமும் அதை பாராட்டக்கூடிய முறையில அவருடைய அந்த கருத்துக்கள் வந்து அமையுது. இது குறித்து ஒரு மிகப்பெரிய வாதம் வருது, இந்திய கம்யூனிஸ்டுக்குள்ளாரே வாதம் வருது. எப்படி இவர் வந்து அந்த தேஷ்பாண்டியனுடைய அந்த நூலுக்கு மருமகனுடைய நூலுக்கு முன்னிலை எழுதலாம், இது தவறானது இல்லையா அப்படிங்கிற வாதம் வருது. அதை பொறுத்தவரைக்கும் எஸ்ஏ அங்கே நிராகரிச்சார், இல்லை இல்லை நான் எழுதுனதுதான் இந்த கருத்தல் தான் சொல்றாங்க. பிரச்சனை என்ன வருதுன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் எத்தனையுடைய நடந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான நிலை, பார்ப்பனர் ஒரு இயக்கம், இங்க வேற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனா பொருளாதாரத்தை சேர்ந்த பார்ப்பனர் ஒரு இயக்கம் சம்பந்தமாக பார்ப்பனர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இருந்த தலைவர்களுக்கு இருந்த கருத்து என்ன அப்படின்னா, இந்த பார்ப்பனர் ஒரு இயக்கம் எல்லாம் பார்ப்பனர் அல்லாத வேளாண்மையுடைய இயக்கம், பார்ப்பனாத வேளாண் ஒரு மேட்டுக்குடி மேலே வரதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப எதையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால இதை நம்ம ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒருபடியே வந்து ஒரு குறுகிய நோக்கத்திலான பார்க்கக்கூடிய இருப்பு. சோ பொருளாதாரம் மாறும்போது, நவீனமயமாக்கம் வரும்போது, தொழில்முறை முன்னேறும் போது சாதியெல்லாம் போயிடும்.
சாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேற்கட்டுமானம் அப்படின்ற அடிப்படையில அவங்க எடுத்துட்டாங்க. சாதிக்கு எந்த வகையிலும் பொருளாதார தொடர்பு கிடையாது என்பது அந்த இருந்த கம்யூனிஸ்ட் பார்க்க. இதையே நம்ம கணக்கில் எடுத்துக்கோம். அப்ப அம்பேத்கர் பல்வேறு கருத்துக்கள், அவர் உருவாக்கிய பல்வேறு கருத்துக்கள், அன்றைக்கிருந்த பல்வேறு வாதங்களோட நம்ம இணைத்து பார்க்க கடன் போட்டிருக்கோம். அவர் ஏன் இதை பத்தி அதிகமா பேசாரு, அவர் வேற சில விஷயங்களை பத்தி அதிகமா ஏன் பேசல அப்படின்றத பார்க்கணும். அம்பேத்கர் அடிப்படையில மேற்கத்திய படிப்பு, மேற்கத்திய ஆய்வுமுறையை சார்ந்தவர் என்பது நமக்கு தெரியும். ஏராளமா படிச்சிருக்காரு அப்படின்றத பலரும் நம்முடைய தோழர்கள் பல்வேறு கூட்டங்கள்ல சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா மேற்கத்திய முறையை படித்த அம்பேத்கர் இந்தியாவை பற்றி சிந்தித்தால் இந்தியாவில் குறிப்பாக என்ன செய்யணும், அப்படின்னா மேற்கத்திய விஷயங்கள்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் அப்படியே கொண்டு வந்து அவர்கள் இங்க பொறுப்பல, அதாவது நல்ல விஷயங்களை வாங்கிக்கிட்டாலும் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொழுதோ அல்லது பொருளாதார ரீதியாக பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கும் போதோ அதையெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொன்னாலும் கூட இந்தியாவில் என்ன செய்யணும், குறிப்பாக அவர் கற்றுக்கொண்ட அந்த முற்போக்கான சிந்தனைகளை இந்திய சூழலுக்கு எப்படி கொண்டு வரணும் பார்த்தாங்க. இந்த சமூகத்துடைய எதிரிகள், அந்த தொழிலாளர்களுடைய எதிரிகள் அப்படின்றது பார்ப்பனியத்தையும் முதலாளியத்தையும் அம்பேத்கர் வந்து சுட்டிக்காட்டினார். இது ஒரு சந்தர்ப்பத்தில் இல்ல, ஒரு சில சந்தர்ப்பத்தில் அவர் வந்து சொல்லியிருக்கார். இங்கு பார்ப்பனியத்தை அவர் எதிரியாக சொல்றது அல்லது முதலாளியத்தை எதிரியாக சொல்றது அப்படின்றத பொறுத்தவரைக்கும் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, பார்ப்பனியம் என்பதை ஒரு சமூக மாற்றம் அல்லது சமூக பிரச்சனை என்ற மட்டத்தில் மட்டும் எடுத்துக்கிறதா, இல்ல பொருளாதார முதலாளியம் முதலாளித்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கறாங்க அப்படி எடுத்துக்கிறதா, இதுல ஒரு வாதம் இருக்கு. எல்லாரும் இது குறித்து வந்து சிந்திப்பதற்கு முன்வைக்கிறதான இங்க பார்ப்பனியம் சொன்னது வெறுமனே பார்ப்பனியம் சமூகத்தில் சாதிய கட்டமைப்பில் மேலே இருந்து கொண்டு ஆதிக்கம் செலுத்தியது மட்டுமல்ல, அவர் பார்ப்பரிய நிலப்பரத்துவ அமைப்பை பற்றி வந்து சுட்டி காமிச்சிருக்கார். இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா இங்க நிலப்பரத்துவ அமைப்பு அந்த பார்ப்பரிய சாதியினுடைய காலவரிசைப்படுத்தப்பட்ட புனிதப்படுத்தப்பட்ட தீண்டாமையில் காணப்பட்ட இந்த சாதியினுக்கான அடிப்படையே ஒழுங்குபட சாதிகள் நிலமற்றவர்களாக அடிமைகளாக இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்டது. அப்ப அவரு பார்ப்பனியம் எதிரி என்று சொல்லும் பொழுது பார்ப்பனிய நிலப்பரத்து அமைப்பையும் அவர் எதிரி சொல்றாங்க நம்ம புரிஞ்சுக்கிறது மிக அவசியம். இது வந்து ஒரு விஷயம் பின்னால் மீண்டும் வரலாம். அதுக்கு முன்னால சோசியலிசம் பற்றிய தலைப்பாட்டாளர் சோசியலிசம் பற்றிய சில கருத்துக்களை சொல்றது அவசியம் எனக்கு. நான் சோசியலிசம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. இன்னைக்கு கூட சீனாவில் அமலாக்கப்படுவது சோசியலிசம் அப்படின்ட்டு சீனா கம்யூனிஸ்ட் சொல்லுது. பல்வேறு லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல அமல்படுத்தப்படக்கூடியதும் சோசியலிசம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்ப சோசியலிசம் குறித்து ஒரு விரிந்த பார்வை இருக்கு. கம்யூனிஸ்டுகள் மரபுவழியில் வந்த கம்யூனிஸ்டுகள் சோசியலிசம் பற்றிய ஒரு பார்வை வச்சிருக்காங்க. கம்யூனிசம் பற்றிய சில கருதுகோள்களை வச்சிருக்காங்க. சோசியலிசம் ஒரு பொருளாதார கட்டமைப்புன்ற முறையில, ஒரு பொருளாதார அமைப்புன்ற முறையில அதை எப்படி பார்க்கறது, ரொம்ப ஒரு பிரபலமாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம்னா தனிநிலை இருக்கக்கூடாது, எல்லாமே சமூகத்துக்கு சொந்தமானதாக மாற்றப்படணும் அப்படின்றதான் சோசியலிசம் நம்ம எடுத்துக்கலாம். இது பற்றி அம்பேத்கர் பேசியிருக்காரா இல்லையா, இதுதான் இங்க நம்ம ரொம்ப குறிப்பான விஷயம். அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் அவர் வந்து சோசியலிசம் சம்பந்தமா அரசு சோசியலிசம் வரணுன்ற மாதிரி அவருடைய இறுதி நாட்கள்ல பேச ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா சோசியலிசம் பொறுத்த வரைக்கும் அவருடைய இல்லை பொறுத்த வரைக்கும் அரசு பொருளாதாரம் திட்டமிட்ட உட்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள், மையப்படுத்தப்பட்ட நிதி கட்டமைப்பு இதெல்லாம் அதுல வந்துருது.
மார்க்சிசம் குறித்து கம்யூனிசம் குறித்து இரண்டு வகையான கருத்துக்கள் இருக்க உங்களுக்கு தெரியும். ஒரு கருத்து பெரிய தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் வந்து பெரிய தொழிற்சாலைகளாக மாற்றிட்டு மொத்த உற்பத்தியையும் உற்பத்தி சாதனங்களையும் மையப்படுத்திட்டு அதை அப்படியே நாட்டு வகையாக்கிட்டோம்னா சோசியலிசம் அப்படின்றது ஒரு மேற்கத்திய ஐரோப்பிய மாநிலமான புரிதல். ஆசிய மாநிலமான புரிதல் வந்து வேறையா இருந்துச்சு. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் வந்து வளரணும் அப்படின்றதுல அவர் கவனமா இருந்தார். தொழில்துறை வளரணும் எனக்கு தான் பேசி பலருமே சொன்னாங்க அவருடைய பங்களிப்பு பத்தி. பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்கள் அல்லது வந்து நான் வந்து மின்நிலைய திட்டங்கள் ரிசர்வ் பேங்க பயன்படுத்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணார். ஆனா எங்கிருந்து அவருடைய குறிப்பான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து விவசாயம் குறித்த விஷயம்தான். விவசாயம் குறித்த ஒரு அணுகுமுறை இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்ப்பனையும் சொல்லும்போது பார்ப்பனை நிர்வாகத்தையும் சொல்லும்போது கிராமப்புற கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு குறித்த ஒரு கருத்து என்ன. ஏற்கனவே பன்னிரண்டு இருக்கக்கூடிய தலிப்புகள் அதே நிலையில் இருக்கணுமா இல்ல அதற்கு ஒரு பெரிய வண்ணமா? நிலம் குறித்து அம்பேத்கர் முதல் வாழ்வு எழுதியிருக்கார். சிறு நிறுவனங்கள் வளர்றதை பத்தி பேசியிருக்கார். நிலங்கள் வந்து பரவலாக பகிர்ந்து வழங்கப்படணும் அப்படின்றது அவருடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தோழர்கள் சொல்றது போல தலித்துகள் மீது திணிக்கப்பட்டிருந்த பன்னிரி மக்களுக்கான போராட்டம் நடத்தினாலும் நிலத்துக்கான போராட்டம் நடத்தலாம். அவர் மட்டும் நடத்தலாம் பின்னால் வந்த இந்திய குடியரசு கட்சியினுடைய அந்த ஸ்தாபக தலைவர்கள் அவனுடைய மூலமாகவும் இயக்கங்கள் வந்து அவங்க கட்டமைச்சாங்க. அப்ப நிலம் குறித்த பார்வையை பொறுத்த வரைக்கும் விவசாயம் விவசாய நிலம் சிறு நிலங்கள் வந்து தலித்துகளுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதும் பன்னெடி மித்திரம் ஒழிக்கப்படணும் அப்படின்றதும் அவருடைய பார்வையா இருந்துச்சு. சரி என்ன பண்ணணும்? வெறும் விவசாயம் அப்படியே பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா நாடு முன்னேறாதுன்னு நினைச்சார். விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உபரி மதிப்பு தொழில்துறைக்கு போகணும்னு சொன்னார். அடிப்படை விஷயங்கள் பெரிய வேறுபாடு. மேற்கத்திய பார்வையை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உருவாகிறது சோசியலிஸ்டுக்கு முன்னிமை, அது நன்கு வளர்ந்த முதலாளிக்கும் சோசியலிஸ்டுக்கு அடிப்படை. இது மேற்கத்திய பார்வை. பாவப்பட்டவங்க பற்றியான சோசியலிசம் பற்றிய பார்வையை பொறுத்த வரைக்கும் விவசாயமும் தொழில்துறையும் அக்கம் பக்கமாக சேர்ந்து வளர்க்கும் முன்னேறி போகும். இது வந்து கிழக்கத்திய நாடுகளில் இருந்த கம்யூனிஸ்டுடைய பார்வை. அப்ப அந்த பார்வையை பொறுத்த வரைக்கும் விவசாயம் அடிப்படையானது விவசாயத்தை பாதுகாத்துக் கொண்டு அதோடு எங்கு தொழில்துறை வளரணும். அம்பேத்கர் இந்த ஒரு பார்வையை தான் சொல்றார். விவசாயம் தலித்துகளுக்கு விவசாய நிலங்கள் வழங்கப்படணும், பொதுவாகவும் விவசாய நிலங்கள் சிறுநில உடைமைகள் பிரித்து தரப்படணும், அதோடு இணைந்து விவசாயத்தோடு முடங்கக்கூடாது. அதிலிருந்து என்ன செய்யணும்? கிடைக்கக்கூடிய உபரி மதிப்பை வந்து தொழில்துறைகளுக்கு வந்து அனுப்பணும், தொழில்துறை வளரணும், மொத்த நாட்டுடைய பொருளாதாரம் முன்னேறுவதற்கு நிதி மூலதனத்தை ஒன்று குவிக்கணும், உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்தணும், ஆற்று பாசன திட்டங்களை நீர்வழிநிலை திட்டங்களை இதெல்லாம் வந்து பண்ணணும்னு சொன்னார். அப்படின் ஒரு சோசியலிஸ்ட் எப்படி சிந்திக்கணுமோ சிந்திச்சிருந்த அவர்கிட்ட அதை அமல்படுத்துவதற்கான இயக்கம் கட்சி இதெல்லாம் இருந்தா இல்லையான்றது வேற விஷயம். அவருடைய கருத்து என்றது இதுதான். இந்த விஷயம் குறித்து வந்து நாம் மாசோடைய அவர் ஒப்பிட்டு பாடலாம். சொன்னாரு ஏசியாட்டிக் மோடா புரொடக்ஷன் அப்படின்னா இந்தியா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் வந்து சாதியோட ஒன்றிணைந்த இந்த உற்பத்தி முறையை. அப்படின்னா எளிய கிராம சமுதாயங்கள் சாதியின் அடிப்படையிலான வந்து வர்க்க பிரிவினைகள் ஒரு மாறான இந்த சமூகம் சுற்றி சுற்றி சுத்திட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதெல்லாம் தான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு தீங்காகவும் வெளியில் வரக்கூடிய ஒரு தொழில் புரட்சி இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் மார்க்சனுடைய கருத்து. சொல்றாங்க
அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த எளிய கிராம சமுதாயங்கள் சாதி வெளிப்படை எப்படி இருக்கிறது விளக்கிறார். இது உடைக்கப்படணும்னா அவரும், ஆனா வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் உடைக்கும் அப்படின்றது மார்க்ஸ் போன்றவங்க துவக்க கால கம்யூனிஸ்ட் நிலைப்பாடா இருக்கும் பொழுது அம்பேத்கர் அப்படி கருதல. மாற்றங்கள் இங்கிருந்தே செய்யப்படணும்னு சொல்றாங்க. விவசாயம் என்ன ஆகணும், விவசாயத்தை எப்படி மாத்தணும் அப்படின்றதுக்கான விஷயங்களை அவருக்கு எங்க செய்வாங்க இருந்துச்சோ அந்த நிலையில இருந்து அவருடைய அணுகுமுறையை வந்து மேற்கொண்டாங்க. அப்ப அம்பேத்கர் ஒரு சோசிஸ்ட், சோசிஸ்ட் தான். ஆனா மாற்றவாதிகள் சோசிஸ்டை தெரிந்து கொண்ட முறையிலே அவர் அதை கத்துக்கல. ஏன்னா அவர் வந்து அவருடைய ஆசானா வந்து ஜான் பேபி, அவருக்கு பேபி சோசிஸ்டுடைய பல வகைகள் இருந்துச்சு. இருக்கக்கூடிய அரசியல் சிறு சிறு சீர்திருத்தங்களை செய்து சோசியலிசம் கொண்டு வர முடியும் என்றதும் ஒரு கருத்துக்கோப்பு. அரசே நேரடியாக சோசியலிஸ்டை அமல்படுத்த முடியும் இன்னொரு கருத்து. அந்த வகையில் அவருடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் அது ஒரு சோசியலிச நிலைப்பாடு அப்படின்ற முறையில தான் அவருடைய கருத்துக்கள் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப குறிப்பான நிலைகளை புரிஞ்சுக்கிறது அவசியம். இந்திய சூழல்ல இந்தியா போன்ற மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமப்புற நாட்டில் எப்படி ஒரு சோசியலிசத்தை கடைபிடிக்க முடியும் அப்படின்றதுல அன்றைக்கு இருந்த வாதங்கள், அந்த வாதத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னா சீனால மாவு என்ன செஞ்சார் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். விவசாயத்தை முதன்மைப்படுத்தி அதில் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து அதோட குறித்துறை இணைத்து அந்த மாற்றங்கள் அப்படின்ற ஒரு வழியில் வந்து போகுது. பிரச்சனை என்னன்னா வந்து ஒரு காலத்திலையும் முதலாளித்துவ ஆதரவு திட்டங்களை பற்றி அம்பேத்கர் பேசல. மிக தெளிவாக வெளிப்படையாக முதலாளித்துவம் வந்து ஒரு எதிரின்றதை சொல்லிட்டாங்க. பார்ப்பனிய எதிரின்னு சொல்லும் பொழுது சமூக மாற்றம் மட்டுமல்ல, அது பார்ப்பனிய நிலப்பரப்பு கட்டமைப்பையும் எதிரியா சுட்டி காட்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியம். அதான் பிந்தைய நாட்கள்ல அந்த இயக்கங்கள் இதெல்லாம் வந்து அவர் கட்டமைச்சதுக்கான காரணம். கம்யூனிஸ்டுகளோட அவர் சேர்ந்து போனா இல்லையா, நிச்சயமாக அவர் ரெண்டு கட்டத்திலையும் சேர்ந்து போயிட்ட. 1930 கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்து நிலத்திற்கான போராட்டங்களை அம்பேத்கர் வந்து கட்டமைச்சிருக்கார். அதே போல 1938 மும்பை சட்டமன்ற பம்பாய் சட்டமன்றத்தில் ஒரு மசோதா வருது, தொழிற்கதிரார் சட்டம். அதுக்கு எதிராக வந்து நான் வந்து தொழிலாளர்களை நசுக்கக்கூடிய சட்டம் வருது. பிரிட்டிஷ் தாங்கி ஆட்சி கொடுக்குறாங்க, அந்த சட்டத்துக்கு எதிராக ஒரு பெரிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாத தொழிலாளர்களுக்கும் அம்பேத்கர் வந்து கம்யூனிஸ்டுகளோட கலந்து கொடுக்குறாங்க. பிரச்சனை வந்து அம்பேத்கரும் கம்யூனிஸ்டுகளும் எதிரிகளாக இருந்தாங்க அப்படின்றது வந்து வரலாறு கிடையாது. ஒன்றுபட்டு உடன்பட்டு கலந்து சொல்லியிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா வந்து மகாராஷ்டிரா போன்ற இடத்துல இருந்த தமிழ்நாடு போன்ற இடத்துலையும் உதாரணங்கள் இருக்கு, தேவை தெரிவித்து பத்தி பேசல. தாங்கி தாங்கியவர்கள் அவருடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி பாப்படைத்த மூலையில் வைத்துக் கொண்டு கம்யூனிஸ்டோடு சேர்ந்து மார்க்சிஸ்டோடு சேர்ந்து அவங்க பயணம் செஞ்சாங்க, குறிப்பான இந்திய சூழல் என்ன பண்ணணும்ன்றது வந்து அது பிரச்சனைகள் வருது. சரி, நம்ம இது ஒரு பக்கம். சரி, இந்துத்துவ அம்பேத்கர் வந்து உள்வாங்கிக்கக்கூடிய வலதுசாரிகள் RSS பிரிவினர்கள் அவங்க என்ன சொல்றாங்க. அப்ப திரும்ப திரும்ப அம்பேத்கருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இருந்த மோதல் என்னன்றதை பத்தி கூட திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்படின்னா நடைமுறையில கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கரை வந்து கழுத்தாங்க, காரை வாடிட்டாங்க, தோக்கடிச்சுட்டாங்க, எதிராக வேலை செஞ்சாங்க, ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாங்க, இந்த விவரங்கள்லாம் சொல்லி அதனால கம்யூனிஸ்டுகளுக்கும் அம்பேத்கருக்கும் பகைதான் இருந்துச்சு அப்படின்றது அவங்களுடைய ஒரு கருத்து. இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து புத்ரா கார்ல் மார்க்ஸா அப்படின்ற வாதம், தலைப்பு அம்பேத்கரும் சோசியலிசம் தான், அது கூட போல இதை பற்றி நமக்கு தெரிஞ்சு போனதுக்காக சுட்டி காட்டு சொல்றாங்க. இந்த வாதத்துல விவசாயிகள் மட்டுமல்ல, அவங்க அதிக இருக்கலாம் போறது கிடையாது. அப்படின்னா அவங்க வந்து போற போக்குல கார்ல் மார்க்ஸ் வந்து அவர் நிராகரிச்சுட்டாரு, கம்யூனிஸ்ட் நிராகரிச்சுட்டாரு, அது ஒரு வன்முறை பாதைன்னு சொல்லிட்டாரு, முடிச்சுக்கிறாங்க. இந்த நகநாயகமா புத்தகம் வந்த போது அதை ஒட்டி சில பேர்வர்கள் அவங்க வந்து ஏற்பட்டது என்னன்னா வந்து கம்யூனிஸ்டுடைய எதிரி என்று அம்பேத்கர் அப்படின்றதுக்காக அந்த கட்டுரையை அதனுடைய கருத்துக்களை அவங்க எடுத்து வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா வந்து கம்யூனிசம் குறித்த ஒரு அணுகுமுறை அல்லது கம்யூனிஸ்டை ஒரு நாட்டில் அமுல்படுத்துறதுல என்ன ஒரு அணுகுமுறை இருக்கணும் அப்படின்றதுல அதனுடைய வழிமுறைகள், இந்த வழிமுறைகளில் வேறுபாடு, கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு வழிமுறைகளில் வேறுபாடு இருக்கு,
பழைய மகிழன் பேசும்போது கூட தேர்தல் முறையாக பேசும்போது சில கருத்துக்கள் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கருத்துக்களும் வேறுபாடுகளும் அமல்படுத்துவதில் எப்படின்றதுல இருக்கு. இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் அவருடைய காலத்துல, அம்பேத்கர் காலத்துல ரெண்டு முக்கியமான ஒரு பிரச்சனைகளை எதிர்கொண்டது, ஒரு எழுச்சிகளை எதிர்கொண்டது. அம்பேத்கர் இந்த பாதை வந்து நமக்கு பயன்படுமா அப்படின்ற மாதிரி எழுப்புறாரு. இது நம்ம பாதிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு மேல அதுல நேரடியாக அவர் வந்து அப்படி போயிட்டான்னு சொல்ல முடியாது. புத்தர் குறித்தும் பௌத்தம் குறித்தும் அவர் இருக்கக்கூடிய கருத்துக்கன்றது வேற. அது அவருடைய சமூக மாற்றம் குறித்த அவருடைய இறுதி நாட்டில் அவர் எடுத்த முடிவு, அதுக்குள்ளார இப்ப நாம் பேச வேண்டியதில்லை. ஆனா சோசியலிசம் பற்றியும் கம்யூனிசம் பற்றியும் நேரடியாக வந்து நிலையில் அவர் போயிட்டார் அப்படின்னு நம்ம வந்து கருத முடியாது. அப்படி நம்ம கருதுறது வந்து தேவையில்லை. அப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அம்பேத்கரிடம் வந்து சோசியலிசம் குறித்த பார்வை இருந்துச்சு. அடிப்படையே அவருடைய ஆசிரியர்கள், அவருடைய கைடு, இவரெல்லாம் சோசியலிஸ்டாக இருந்தோட அந்த ஒரு விஷயத்தை தான் மேற்கொண்டாரு. இப்ப எந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அதுல பிறந்து வளர்ந்து வந்தாரோ, அப்ப இந்தியாவுடைய குறிப்பான தன்மைகளை புரிந்து கொண்ட முறையில ஒடுக்கப்பட்ட பிரிவுகள் சூத்திரர்கள் என்ற பரந்தத்துல என்ன மாற்றம் வரணும் அப்படின்ற முறையில சோசியலிசத்தை இருந்தாலும் அதுக்கு வேற தீர்வு கிடையாது. அந்த வகையில் அதை வந்து முன்வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற அவசியம். மற்றபடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஓரசாராக வரக்கூடிய வாதங்கள்ல நாம் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம்லாம் சோசியலிசத்துக்கும் அம்பேத்கருக்கும் இருந்த அந்த ஈடுபாடு, ஒற்றுமை, மார்க்சியம் குறித்து அவருக்கு இருந்த வந்து நான் வந்து ஈடுபாடு, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயல்பாடு இருந்த வேறுபாடு, இந்த வகையான பிரச்சனையை புரிஞ்சுக்கிறது அவசியம் வந்து கருதுறாங்க. அப்ப இந்த சூழல்ல நாம் ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சு கொள்றதோட இந்த உரையை முடிச்சுக்கான நான், கம்யூனிஸ்டுகள் துவக்க காலத்துல இந்தியாவில் வரக்கூடிய முதலாளித்துவ மாற்றங்கள், பொருளாதார வளர்ச்சிகள் இதெல்லாம் தானா அப்படியே சாதிய ஒழிச்சிடும் அப்படின்னு வந்து நான் வந்து அவரை கருதி கொண்டிருக்க போறேன். சாதிக்கிறது வேலை கட்டுமானம் பொருளாதார அழுத்தம் கிடையாது, சரி பொருளாதாரம் எல்லாம் மாறினுச்சுன்னா சாதி வந்து மாறி போயிடும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்க போறேன். லெனின் பற்றிய புரிதல் அவங்களுக்கு ரொம்ப சரியா இல்லாத போது லெனின் என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கணும். கிழக்கிந்திய கம்பெனி வந்துருச்சு, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்துருச்சு, பல்வேறு முதலாளித்து நடவடிக்கைகள் வந்துருச்சு, இந்திய முதலாளி உருவாயிட்டாங்க, தொழில்துறை உருவாயிருக்கு, எல்லாமே நடந்தது. நடந்த பின்னாலையும் குப்பநடைக்கு போக வேண்டிய சாதியை கடந்து குப்பநடைக்கு போல, ஏன் போல? அப்ப அதை பாதுகாக்கக்கூடிய முறையில தான் இருக்குங்கிற போது அதை என்ன செய்யணுன்றதை பத்தி அன்றைக்கு வந்து அவங்க வந்து யோசிக்க முடியலன்றதுதான் அந்த முரண்பாடுகளுக்கு உள்ள விஷயம். அதாவது புரட்சி இல்லாம சாதியை ஒழிக்க முடியாது, ஆனா சாதி ஒழிப்பு இல்லாமல் வந்து புரட்சியை வந்து நான் வந்து நிறைவு செய்ய முடியாது. இந்த இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுல அந்த இருந்த கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சிரமம் இருந்தது, அதாவது புரியாமல் இருந்தது, போதாமல் இருந்தது, அவருடைய கருத்துக்களில் வந்து நான் வந்து குழப்பங்கள் இருந்துச்சு. ரொம்ப காலம் நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் அம்பேத்கரை பற்றிய ஒரு தெளிவான மதிப்பீட்டு வரத்துக்கு இன்னமும் வாதங்கள் இருக்கலாம் வரதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டோம். இந்த சூழல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்றது வலதுசாரி சக்திகள் முன்னிறுத்தக்கூடிய வகையில அம்பேத்கர் எந்த வகையிலையும் சோசியலிஸ்டுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ எதிரானவர் அல்ல. ஆனா இடம் சரிபாடுங்கிற உங்களுக்கு பேர்வழி சொன்ன மாதிரி அவர் முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட விரோதியும் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அவசியம் சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி கூறி மீண்டும் விடைபெறுகிறேன்.